எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முதல்ல கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி நல்லா கழுவிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வடையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட்டு, பீன்ஸு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு குழந்தைங்க எதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, உங்கள் குழந்தைங்க எதை சாப்பிடுவாங்களோ அந்த காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னோடய பையன் வந்து கேரட்டு பீன்ஸு நல்லா விரும்பி சாப்பிடுவான், அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு பஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு வீட்லேயே ரெடிமேடாக, அதாவது நம்ம ரெடிமேடாக வாங்காமல் வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து 1 டீஸ்பூன் சாம்பார் தூளோ, மிளகு தூளோ, மிளகாய் தூளோ, நீங்கள் அதை மட்டும் வீட்டில் ரெடி பண்ணதை போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, நம்ம வந்து அரிசியும் பருப்பும் களைஞ்சி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுட்டு அதையும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு, அந்த அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போ 1/2 டம்ளர் அரிசி பருப்பு வருதுன்னா 1.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நல்லா குக்கரை போட்டு மூடிடுங்க. ஒரு 5-6 விசில் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏரை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி. சில குழந்தைகள்லாம் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க, மசிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் மசிச்சு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கூடவே நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உடம்பு பிடிக்கும். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு முட்டை வச்சு தாராளமாக ஊட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.